திருநெல்வேலி வந்திருந்தோங்க. திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்திருந்தோம். நெல்லையப்பர் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இடது புறத்தை பார்த்தீங்கன்னா வந்து வரிசையாக வந்து ஒரு 20-30 பேர் வந்து வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா இவங்க வரிசையாக நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னு இந்த திருநெல்வேலி புகழ்பெற்ற அல்வா கடையை எத்தவளா நின்றுருக்காங்க. இருட்டு கடைக்கு சொல்லுவாங்கள்ல அந்த இருட்டு கடைக்கு எதிராக தான் வந்து இவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இந்த கடை இப்போ மூடி தான் இருக்குது. இந்த கடை பார்த்தீங்கன்னா சரியாக வந்து 5 மணிக்கு திறப்பாங்களாம். இந்த கடையை 5 மணிக்கு முன்னாடி திறக்கிற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கேருந்து 17 கடை தள்ளி போனீங்கன்னா வந்து விசாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை தான், அங்கே கூட போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் பாருங்களா, வெயிலில் டிராஃபிக்கில் லைன் கட்டி நின்றுட்டுருக்காங்க. நான் வாங்கினா இருட்டு கடையில் தான் அல்வா வாங்குவேன், அந்த ஃபேமஸான திருநெல்வேலி அல்வா இருட்டு கடையிலாம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ லைன் நின்றுட்டுருக்காங்க. ஷார்ப்பாக ஒரு 5 கடை திறப்பாங்களாம். 10 மணி வரைக்கும் திறந்துருக்குமா கடை. கடையில் வந்து பெரிய அளவில் லைட் இருக்காதான், போர்டு இருக்காதான், எதுவுமே இருக்காதான், ஒரே ஒரு பல்ப்பு மட்டும் எரியுமா, அதனாலே இந்த கடையை இருட்டு கடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிலோ ஒரு கிலோ அல்வா பார்த்தீங்கன்னா வந்து 320 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. 340 ரூபாயா அதான் வாங்க தான் இவ்வளோ போருங்க. எவ்வளோ நீர் க்யூ நின்றுட்டு இருக்கிறோங்களா, நம்மளும் அதில் நின்றுட்டுருக்காங்க. திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில் இருக்கிற கூட்டத்தை விட இங்கே தாங்க அதிகமான கூட்டம் நிற்குது. இங்கே நிற்கிறவங்க மட்டும் இல்லாமல் எதிர்த்து பாருங்க, இவங்க எல்லாம் வாங்க தான் நின்றுட்டுருக்காங்க. சரியா 5 மணிக்கு திறந்தாங்கன்னா சாயங்காலம் நைட்டு 10 மணி வரைக்கும் கடை திறந்துருக்குமோ. நைட்டு மட்டும் தான், ஒரு ஈவினிங் டைமில் மட்டும் தான் இந்த கடை திறக்கிறாங்க. புகழ்பெற்ற திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா வாங்குறதா இவ்வளோ நீரில் க்யூ நிற்குது. நீங்கள் இதற்கு முன்பு கடை பாருங்களா, இவ்வளோ புகழ்பெற்ற கடையாக இருந்தாலும் கடை எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களா, ரொம்ப சின்ன கடை. நீங்கள் இந்த கடையில் இதற்கு முன்பு அல்வா வாங்கியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அல்வாவோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.